டெஸ்ட் போட்டிகளை ஏன்பா பார்க்குறீங்க? டெஸ்ட் போட்டிகள்லாம் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்துமான்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஆனாலும் கூட டெஸ்ட் போட்டிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு விறுவிறுப்பை எப்பவுமே ஏற்படுத்திட்டே இருக்கும்ன்றத ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளோட ரிசல்ட் காமிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். குறிப்பாக சொல்ல போறேன்னாக்கா, இந்த மாதிரி போட்டிகள் இருக்கிற வரைக்கும் டெஸ்ட் போட்டிகளோட ஃபார்மெட்டை யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாதுன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. அந்த அளவுக்கான கடைசி பால் வரைக்கும் போய் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை பதிவு பண்ணியிருக்க நியூசிலாந்து, அதற்கு ஈடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் போட்டு அது முடியாம போன ஸ்ரீலங்கான்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் போட்டி இன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். கடைசி நாள்ல அதை பத்தி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் டே விளையாடுறாங்க. கிட்டத்தட்ட இந்தியா வெற்றி பெற்றால் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும். ஆனாலும் கூட ஸ்ரீலங்கா வின் பண்ணா அந்த வாய்ப்பு அதிகரிக்கப்படும்ன்ற மாதிரி ஸ்ரீலங்காவும் வந்து முயற்சியில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. கடைசி நாளை பொறுத்த வரைக்கும் 257 ரன்கள் கிட்டத்தட்ட அடிக்க வேண்டியது இருந்துச்சு நியூசிலாந்துக்கு. ஆனாலும் கூட இன்னைக்கு டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மழை குறுக்கிட்டது. மழை குறுக்கிட்ட பிறகு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 53 ஓவர்களாக குறிக்கப்பட்டது. 53 ஓவர்களுக்கு 250 ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோரா பார்க்கப்பட்டது. இந்த நேரத்தில் வந்து கேன் வில்லியன்சன் வந்து பாத்தீங்கன்னா டாம் லதாமோட பார்ட்னர்ஷிப் இணைஞ்சிருப்பாரு. டாம் லதானுக்கு பிறகு ஹென்றி நிக்கல்ஸோ வந்திருப்பாரு, அவரோட விக்கெட்டும் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷருக்குள்ள போட்டிருப்பாங்க. ஆனாலும் கூட அந்த நேரத்தில் ஒரு வீரர் என்ன டிசிஷன் எடுக்க முடியும்? கண்டிப்பா வந்து இந்த போட்டியை வந்து பாத்தீங்கன்னாக்கா டிராக் எடுத்துட்டு போலான்ற மாதிரி மனநிலைக்கு போக முடியும். ஆனா வந்து டேனியல் மிச்சல் அதை உடச்சி எரிஞ்சாருன்னு சொல்ல முடியும். எப்படியும் இந்த போட்டி டிரா எல்லாம் வேணாம், இந்த போட்டியை நம்மளால வின் பண்ண முடியும்ன்றத ஒரு சூப்பரா தெளிவான முடிவை எடுத்திருந்தாருன்னு சொல்ல முடியும். அவரோட ஆட்டம் நேர்த்தியா இருந்துச்சு. எந்த பாலையுமே அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாதாரணமா விளையாடல. அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து சூப்பராகவே எடுத்துட்டு போனாருன்னு சொல்ல முடியும். ஒரு கட்டத்தில் டிராவை நோக்கி போயிட்டு இருந்த டெஸ்ட் போட்டி, இலங்கை அணிக்கு வெற்றிக்காக போயிட்டு இருந்த டெஸ்ட் போட்டியை அப்படியே மாட்டி நியூசிலாந்து பக்கம் திருப்பினாலும் சொல்ல முடியும். அதற்கு ஈடாக வந்து கேன் வில்லியன்சன் வந்து நிலைத்து நின்று விளையாடி சதம் அடிச்சிருந்தாரு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீரர்களை விட்டுட்டு எவ்வளோ ரன்கள் அவங்களால அடிக்க முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சொற்பமான ரன்கள் மட்டுமே மற்ற வீரர்கள் அடிச்சிருந்தாங்க. ஏன்னா டேனியல் மிச்சலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 80+ ரன்கள் அடிச்சிருப்பாரு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேன் வில்லியன்சன் சதத்தை வந்து பூர்த்தி பண்ணியிருப்பாரு. இந்த ரெண்டு வீரர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணிசமான ரன்களை குவிச்சும் கூட 200+ ரன்கள் இந்த ரெண்டு வீரர்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வீரர்களோட விக்கெட்டை வந்து ஒருவேளை எடுத்திருந்தா ஸ்ரீலங்கன் அணியோடைய வெற்றி இன்னைக்கு வந்து நனவாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலை வந்து இன்னும் தக்க வச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அடுத்த டெஸ்ட் போட்டியை வெற்றி பெறும் பட்சத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உறுதியாக இருக்கும். பட் இந்த ரெண்டு வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியை மாற்றுறாங்க. போட்டியை மாற்றது மட்டுமா அப்படின்னு கேட்டாக்கா கடைசி நேரங்களில் டேனியல் மிச்சல் பண்ண வேலைகள் வந்து வேற லெவல்னு சொல்ல முடியும். ஏன்னாக்கா 53 ஓவர்களில் 250 மிகப்பெரிய ஒரு ஸ்கோராக பார்க்கப்பட்ட போது அவர் வந்து இது ஒரு 50 ஓவர் ஃபார்மெட்டாக மாற்றி அதை சூப்பராகவே எடுத்துகிட்டு போனான்னு சொல்ல முடியும். டேனியல் மிச்சலுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இலங்கை வீரர்கள் கம்பேக் கொடுத்தாங்க விக்கெட் எடுத்தும் கூட கேன் வில்லியன்சன் அதை கரெக்டாக பயன்படுத்தினார். கடைசி ஓவரில் 3 பந்துகளுக்கு 5 ரன்கள் இருக்கும்போது தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி ஒரு 4 அடிச்சிருப்பாரு. அதை அடுத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால் போட்டிருப்பாரு பவுலர். அடுத்த பந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக போட்டிருப்பாரு, பால் மிஸ் பண்ணியிருப்பாரு, கீப்பர் எண்டுக்கு போட்டிருக்கோம், டிக்வெல்லாம் நினச்சிருந்தா அது ஸ்டெம்பில் அடிச்சிருந்தா ஒரு டையாவது போயிருக்கும், பட் அது வந்து மிஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெம்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பியும் பவுலர் எடுத்து ட்ரை பண்ணியிருப்பாரு, தேடம்பெயர் டிசிஷன் போயிருக்கும். ஆனால் கடைசி நேரங்களில் சூப்பராக இந்த போட்டியாக வெற்றி பெற்றிருப்பாங்க. ஒரு ஃபார்மெட்ன்றது அடிக்க முடியாத ஃபார்மெட்டாக மாற்றணுன்னாக்கா அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும். அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராகவே வந்து சில போட்டிகள் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச நியூசிலாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான போட்டியோ கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரன்களில் வந்து நியூசிலாந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதே போன்று இன்றைய மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ராவை நோக்கி விளையாடக்கூடிய ஒரு போட்டியை வெற்றிக்கு தன் வசமாக்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஒத்து மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் ஃபார்மெட்டை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க நியூசிலாந்துன்னு சொல்ல முடியும். ஆனாலும் கூட இலங்கை அணியோட போராட்டம் ஒண்ணுமே இல்லாம வீணா போச்சுன்னு சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெஸ்ட் போட்டி இலங்கை அணியோட கனவை வந்து நசுக்கியிருக்குன்னு சொல்ல முடியும். ரெண்டு வீரர்கள் நினைச்சா ஒரு அணியை வந்து தோக்கடிக்க முடியும்ன்றதை காமிச்சிருக்கு. இந்தியா வந்து ஃபைனலுக்கு போயிருக்காங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள். இன்றைக்கி மழைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தோட ஆட்டம், அவங்களுடைய பாணி, டேனியல் மிச்சல் மற்றும் கேன் வில்லியன்ஸோட ஆட்டம் எப்படி இருந்துச்சுன்றதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.